in a car not engine, efficiency is 40% at hot reservoir temperature T. For efficiency 50%, what will be the temperature of hot reservoir? So, enna kudukuranga nu paarenga, car not engine ude efficiency kudukuranga, 40%. Eppo hot reservoir ude temperature T a irukkumbodhu. Seringla, hot reservoir ude temperature T appdinu eduthuttona, ipo adoda efficiency 40%. இப்போ அதே என்ஜினோட எஃபிஷியன்சி 50 ஆக்கணும் அப்படின்னா இந்த ஹார்ட் ரிசர்வோயர் டெம்பரேச்சர் என்னவாக இருக்கும், சரிட்டா? ஸோ இதுதான் நம்மளுடைய க்வெஸ்சன். ஸோ இதுக்கு ஆன்சர் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர்ஸை பொறுத்து தான் நம்ம வந்து உனக்கு எஃபிஷியன்சி கேட்குறாங்க. ஸோ அப்போது எஃபிஷியன்சிக்கான ஃபார்முலா என்ன? எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஹை டெம்பரேச்சர் மைனஸ் லோ டெம்பரேச்சர் டிவைடட் பை ஹை டெம்பரேச்சர். இது ஃபார்முலா, ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவை எப்படி மாற்றிக்கலாம்? 1 - லோ டெம்பரேச்சர் டிவைடட் பை ஹை டெம்பரேச்சர், ஹார்ட் ரிசர்வாயர் டெம்பரேச்சர். இது என்ன, ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறாங்க? 40% அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 40% அப்படிங்கிறத 40/100 = 0.4 அப்படி எடுத்துக்குவோம், ஓகேவா? ரைட். இப்போது இதை வந்து நம்ம வந்து இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணோன்னா லோ டெம்பரேச்சர் டிவைடட் பை ஹை டெம்பரேச்சர் ஈக்குவல் டு 1 - 0.4 = 0.6, ரைட்டா? ஸோ இந்த இப்போ இங்கே லோ டெம்பரேச்சர் அந்த எவ்வளவு 0.6 இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹை டெம்பரேச்சர். இதுதான் இப்போ இந்த ஹார்ட் ரிசர்வருடைய டெம்பரேச்சர் டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, அது. ஸோ அப்போ அந்த TH = T அப்படின்னு போட்டுக்கலாம். டி லோ டெம்பரேச்சர் ஈக்குவல் டு 0.6 டைம்ஸ் ஆஃப் ஹார்ட் ரிசர்வருடைய டெம்பரேச்சர், ஓகேவா? இது ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த 40%லேருந்து எடுத்து வந்துப்போம். இதுக்கடுத்து என்ன கொடுக்குறாங்க? செகண்ட் கண்டிஷனில் தான் 50% அதை சேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறான், ரைட்டா? இப்போது பண்ணும்போது இந்த ஹார்ட் ரிசர்வாயர் டெம்பரேச்சர் என்னவாக இருக்கும்? ஸோ இதே இதில் இப்போ என்ன ஆகிருக்கும்? இதே லோ டெம்பரேச்சர் டிவைடட் பை இப்போ நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஹார்ட் டெம்பரேச்சர் என்ன, அதுதான், சரியா? ஸோ அதை கண்டுபிடிக்கணும். TH - அப்படின்னு வச்சுக்கோங்க, ரைட்டா? இப்போ இங்கே என்ன ஆகிருக்கும்? 1 - 0.5 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இது வந்து 0.5 மாதிரி இருக்கும். இப்போ 0.5 ஆஃப் இது 0.5, ஓகேவா? இப்போ லோ டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5 ஆஃப் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஹார்ட் டெம்பரேச்சர், ஓகேவா? ரைட். இப்போ இந்த TL அப்படிங்கிறது என்ன, லோ டெம்பரேச்சர் இது என்னது, ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம், 0.6 T அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம், ஓகேவா? அப்போ இதை நீங்கள் வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 0.6 T டிவைடட் பை 0.5 ஈக்குவல் டு இப்போ நியூவாக சேஞ்ச் ஆகிருக்கக்கூடிய ஹார்ட் ரிசர்வருடைய டெம்பரேச்சர் TH டேஷ் ஹீட்டட் TH அப்படின்னு வச்சுக்கிறோம், ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் வந்து 10 மல்டிப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா ஹார்ட் ரிசர்வருடைய நியூ டெம்பரேச்சர் TH ஈக்குவல் டு 6/5 T, ஓகேவா? 6/5 T அப்படிங்கிறது இங்கே ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் D இதுதான் ஆன்சர், ஓகேவா?